திரு கார்த்திகேயன் தற்போது இந்த தேர்தலுக்கான தயாரிப்பை ரொம்பவே அட்வான்ஸ்டாக திமுக மேற்கொள்ளுது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமா அந்த குழுவோட அறிவிப்பை நம்ம கடந்த இரண்டு தே சட்டமன்ற தேர்தல்களை அவர்கள் அணுகிய விதத்தில் பார்த்தால் இதில் ஆச்சரியப்படுறக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவரே மேற்கோள் காட்டியது போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கான தேர்தலை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே தொடர்ந்து சுற்றுப்பயணம் போனார் ஸ்டாலின் அவர்கள் இன்ஃபேக்ட் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கூட விட்டுருங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்து இல்லையா அப்போ அதற்கு முன்பு அந்த நமக்கு நாமே என்று ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஒரு ஏறக்குறைய ஓராண்டுகள் பல எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா தொகுதியிலும் வந்து கவர் செய்யும் விதமாக வந்து தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக பகுதி வாரியாக தொகுதி வாரியாக மாவட்ட வாரியாக பயணம் போனார் ஸ்டாலின் அவர்கள் மக்களில் போய் கிராம கிராமமாக போய் மக்களை சந்தித்து அந்த அந்த தேர்தலை சந்தித்தார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதையும் தொடங்கினாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கும் ஆறு ஏறக்குறை ஒரு ஆண்டுக்கு முன்பு கொஞ்சம் ஒரு ஆண்டுக்கு முன்பு அவர் நிறைய சுற்றுப்பயணம் செஞ்சு களத்தில் போய் அவர்களோட தொண்டர்களோடும் சரி மக்களோடு இல்லை வேரிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதாவது பல்வேறு துறை சார்ந்தவர்கள் வேளாண் பெருமக்கள் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அதுபோக வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ஸு அப்புறம் மாணவர்கள்னு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக தனித்தனியாக சந்தித்து அதே போல தான் வந்து அந்த தயார் செய்து செய்தார் அந்த கட்சியை வந்து அடுத்த தேர்தலுக்கு அப்போ அதே மாதிரி தான் இந்த இந்த முறை வந்து அது வந்து நேரடியாக அவர் சென்றது இந்த முறை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒருங்கிணைப்பு குழுன்னு வந்து தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் இந்த ஐந்து மெம்பர் குழுவை போட்டாங்க ஆனால் இந்த முறை என்னென்னா அது அமைப்பு ரீதியான மாற்றங்கள் ஏன்னால் கடந்த சில மாதங்களாகவே திமுகவில் ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு ஆறு மாதமாக திமுகவில் சில மாவட்டங்களில் சில மாற்றம் வரும் மாவட்டங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அதுவும் குறிப்பாக உதயநிதி தலைமையில் இருக்கக்கூடிய இளைஞர் அணியில் வந்து மாற்றங்களை கொடுக்க வேண்டும் அதிகரிக்க வேண்டும் எண்ணிக்கையில் என்ற கோரிக்கை தொடர்ந்து பேசுவோம் அதுக்கு முன்பாக தற்போது நியூஸ் ஐட்டின் தமிழ்நாடு இந்த சொல்லதிகாரனுடைய இந்த இரண்டாவது அமர்வில் இது சார்ந்த விஷயங்களை நம்ம இருக்கோம் திரு கலை ரொம்ப முன்னாடியே திமுக இதற்காக தயாராயிட்டிருக்கு இருக்குது அப்படின்ற வகையில் தான் இதை பார்க்க வேண்டியிருக்கா இதோட நோக்கம் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அதிமுகவும் தயாராகிட்டு இருக்குது நாடாளுமன்ற தோல்விக்கான காரணங்கள் அதை எப்படி சரிப்படுத்துவது என்ற அந்த ஆய்வை அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதியாக இருக்கக்கூடியவர்களை அழைத்து அது இன்ஃபேக்ட் இன்னும் கூட ரெண்டாவது கட்டமாகவும் அது நடக்கப் போகுது இருபத்தி நாலுலேருந்து அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் அதனால் அது இப்போ ஸ்டாலின் அவர்கள் இந்த அம்மா உணவகத்துக்கு முந்தா நேற்றம் முந்தோ நேற்று முன்தினமோ ஆய்வுக்கு போனப்பே தெரிஞ்சு போச்சு அம்மா உணவகங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் கட்டிப்படுத்தணும் பரவலாக்கணும் அது நம்ம ஆதி திமுக காலத்தில் பெரிய அளவுக்கு சுருங்கி விட்டது நாலாயிரத்தி ஐநூறு நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் அந்த இதை பயன்படுத்திகிட்டு இருந்தவங்க திமுக கடந்த மூன்றாண்டு காலத்தில் ஒரு லட்சமாக குறைஞ்சிட்டாங்க அது என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அத்தனை பேர் வெளியில் போகிறதுக்கு என்ன காரணம்ங்கிற போன்ற விஷயங்கள்லாம் இப்போ ஆய்வு செய் அவங்க அந்த அந்த அம்மா உணவகத்துக்கு போன பிறகு அவர் உடனே செய்கிறார் ஒரு பெரிய தொகையை மாநகராட்சி கொடுக்குறாரு இதை சிறப்பாக நடத்துகிறதுக்கு மேற்கொண்டு எல்லா அமைச்சர்களும் எல்லா நிர்வாகிகளும் அந்தந்த பகுதிகளில் அம்மா உணவகத்தை ஸ்ட்ரென்தன் பண்ற வேலை நம்ம பேசலாம்